நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் தனி ஒருவன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போதுமே தொடர்ந்து வந்து நிறைய விழிப்புணர்வு வீடியோக்களை பார்த்துக்கிட்டு வருவோம். அந்த வசில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வரலாற்று சார்ந்த ஒரு தகவலை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய 23 வயது வரை வாழ்ந்து நம் நாட்டுக்காக இனிய நீர்த்த இந்திய இளம் புரட்சியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகத்சிங் அவருடைய பிறந்தநாள் தான் இன்று. அவரை நம்ம இந்த நாளில் வந்து போற்றி வணங்குவோம். அவர் பிறந்த இன்றைய நாளில் அவரை பற்றிய தகவல்களை நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோ பதிவை முழுமையாக பார்க்கலாம். ஒவ்வொரு இந்திய இளைஞர்களும் ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்தான் பகத்சிங், இளம் புரட்சியாளர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய 23 வயது வரை வாழ்ந்த ஒரு இளம் புரட்சியாளர். அந்த 23 வரை வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு வரலாற்றை உருவாக்கி நமக்காக விட்டு சென்றிருக்கிறான் தான் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா 1907 முதல் பிறந்து 1931 வந்து தன்னுடைய இன்னுயிரை நீத்தியிருக்கிறாரு. ஆனால் அவர் வாழ்ந்த 23 வருடத்தில் அவர் நமக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் சொல்லலாம், அதுக்கப்புறம் ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம், நிறைய வந்து நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். அவரை போன்று நாமும் வாழ வேண்டும், அவரை போன்ற இன்னும் இளைஞர்கள் நம் இந்திய திருநாட்டில் உருவாக வேண்டும். பகத்சிங் அவங்க வந்து 1907 பிறந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நாம் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருந்தோம். அவருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அனைவருமே வந்து சுதந்திரத்துக்காக அனைவரும் சிறையில் இருந்தவர்கள். அந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் பகத்சிங் அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 12 வயசில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு, அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் அவர் வந்து அந்த காட்சிகளை பார்க்கும்போது அவர் மனது வந்து ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து உருப்படி கை மண்ணை எடுத்து அவர் வந்து ஒரு பையில் போட்டுக்கிட்டார். ஏன்னா வந்து இது வந்து என்னுடைய வெறும் மண் மட்டும் இல்லை, இந்த இடத்தில் சுதந்திரத்துக்காக நாம் எதுக்கு இறந்தோம் அப்படின்னே தெரியாமல் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இறந்த என் உயிர் அப்படின்னு நினச்சி அந்த மண் எடுத்து அவர் வச்சுக்கிட்டாரு. இது வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17 வயசு, அதுக்கப்புறம் வந்து அவர் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு 17 வயசு ஆகும்போது அவருக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சா அவர் வந்து இந்த சுதந்திரத்தில் வந்து ரொம்ப ஈடுபட மாட்டார்னு நினச்சாங்க. ஆனால் அவர் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன், என்னுடைய வாழ்க்கை வந்து இந்திய திருநாட்டுக்காகத்தான் இருக்கும், இதில் தான் நான் வந்து ஈடுபட போகிறேன், வேறு ஒரு பெண்ணை நான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய பாதுகாப்பை நான் வந்து உறுதி செய்யணும், அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த கனவை வந்து மறந்துடுங்கன்னு சொல்லி தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்லி அவர் வந்து சுதந்திரத்துக்காக தொடர்ந்து வந்து பாடுபட்டுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 17 வயசில் வந்து லாலா லஜபதி ராய் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நீங்கள் தெரியும், ஒரு பெரிய லீடர். அவரை வந்து காவலர் ஒருத்தர் வந்து மண்டையில் அடித்து அவர் கோமாக்கு போய் அவர் வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவருடைய பயணம் கொஞ்சம் மாறுது. ஜாலியன் வாலாபாய் படுகொலை, அதுக்கப்புறம் இந்த லாலா லஜபதி ராய் அவருடைய இறப்பு, இந்த ரெண்டு தான் வந்து பகத்சிங் அவருடைய போராட்ட குணங்கள் மாறி அவர் தன்னை ஈடுபடுத்திக்கிட்ட ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். அதில் வந்து அவர் இறப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியை கொல்வது என்று முடிவு செஞ்சு அவருக்கு பதிலாக வேறு ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து கொண்டுட்டாங்க. ஆனால் வந்து அந்த அவரை கொன்ற நிகழ்வு வந்து ஒரு பத்திரிகையாக வந்து போஸ்டர் அடித்து ஒட்டிட்டாங்க. அன்று முதல் தான் பகத்சிங் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி ஒரு வெளியில் வருது. அது வரைக்கும் வெள்ளையர்களை பார்த்து, அதாவது வெள்ளை ஆங்கிலேயர்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்த இந்திய மக்கள் அன்று முதல் திருப்பி அடிக்க ஆரம்பித்தாங்க. பகத்சிங் முதல்ல அடிக்க ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 17 வயசில் ஒரு இளைஞன் வந்து ஒரு வெள்ளைக்காரரை வந்து கொன்னது முதல் முறை அப்போ தான் அந்த நிகழ்வு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் இன்னும் நிகழ்வு இருக்குது, அதாவது இப்போ எப்படி நம்முடைய டெல்லியில் நம்முடைய நாடாளுமன்றம் இருக்குது, அதே மாதிரி அப்போது சுதந்திரம் அடைவதற்கு முன்பு அப்போது ஆங்கிலேயர்களால் நடத்தப்பட்ட ஒரு நாடாளுமன்றம்னு வச்சுக்கோங்களேன், அங்கு வந்து கடைசியாக தன்னுடைய இறுதி பயணமாக
எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய டைத்தில், அதாவது அந்த இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்தி, நேரு அப்படின்னு போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கும்போது இவர் வந்து ஒரு மாறு வேஷத்தில், அதுக்கப்புறம் இவரை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு போலீஸை கொண்டனால இவர் வந்து மாறு வேஷங்கள்லாம் போட்டு அலைஞ்சிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் இவரை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் மாறு வேஷத்தில் அதுக்கப்புறம் அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே போயிட்டு அங்கே எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய டயத்தில் யாருக்கும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படக்கூடாது, நம்முடைய எதிர்ப்பை வந்து ஒரு பயங்கரமாக காட்டணும்னு சொல்லி ஒரு வெடிகுண்டு ஒன்று வந்து அந்த நாடாளுமன்றத்துக்கு நடுவே வந்து போடும்போது அது வந்து வெடிக்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ளேயே ஒரு வெள்ளையர்கள் ஆட்சியிலே இருக்கும்போது யார் வந்து போடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் பார்த்தோம்னா இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பகத்சிங் அவர், அப்புறம் சுகதேவ், ராஜகுடி இவங்க மூணு பேரும் வராங்க. மூணு பேரும் வந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக ஒரு லெட்டர் மணிக்கு வந்து அதில் வந்து எழுதி வச்சுருக்கிறாங்க. தன்னுடைய கவிதைகளை எழுதி வச்சு அதை அப்படியே தூக்கி வீசுகிறாங்க. அதையெல்லாம் படித்து பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா அதுக்கப்புறம் அவர் வந்து அரெஸ்ட் ஆகிறாரு. அரெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி ஒருத்தர் கொண்டார் இல்லையா, அது சம்மந்தமான வழக்குகள்லாம் நடைபெறுது. அப்புறம் வந்து 119 நாட்கள் வந்து சிறையில் வந்து உண்ணாவிரதம் இருந்த ஒரே ஒரு இளைஞன் நம்முடைய இளம் புரட்சியாளர் பகத்சிங் தான். எனக்கு தெரிந்து முதல் முறையாக 119 நாட்கள் தொடர்ந்து வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாரு. வெறும் தண்ணி மட்டுமே குடித்து தொடர்ந்து 119 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. அப்போது அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா அந்த 20-23 அதுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி ஒரு இளைஞன் இப்போதான் பார்க்கறது ரொம்ப அரிதாக இருக்கும். அப்போவுமே அந்த காலத்துலேயே வந்து அப்படி ஒரு இளைஞர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் 1931 மார்ச் மாதம் 23 தன்னுடைய 23 வயசில் வந்து அவர் வந்து தூக்கிலிடப்படுறார். அவரோட சேர்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகுரு, சுகதேவ். அப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கிலிடுவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பு அவர் வந்து ஒரு புத்தகத்தை ஒன்று படித்தார். லெனின் அவருடைய புத்தகம் சம்மந்தமாக அவர் படித்து அதுக்கப்புறம் தன்னுடைய இன்னுரையை நீட்டிட்டார். அவர் வந்து மறுநாள் வந்து தூக்கிலிடப்பட வேண்டியது, ஆனால் வந்து கிளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினால வெள்ளையர்கள் ஆட்சியில் வந்து அப்போ வந்து 23 மார்ச் 1923 வந்து அவரை வந்து தூக்கிலிட்டாங்க. அப்போ அவருக்கு வந்து வயசு வந்து 23 அப்படிங்கிறதான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் இறந்த பின்பு அவருடைய சாம்பலை கூட அவங்க குடும்பத்தில் அவங்கள உடலையும் கொடுக்கல, அந்த சாம்பலையும் கொடுக்கல. இவங்களே அந்த உடலை எரித்து அதுக்கப்புறம் அந்த சாம்பலை அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கரையில், ஆற்றங்கரையில் வந்து கரைச்சிட்டாங்க. எனக்கு வந்து இவர்கிட்ட வந்து பிடிச்ச என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சின்ன வயசுலேயே வந்து எப்படி இவரால் இவ்வளோ தூரம் செயல்பட முடியுது அப்படிங்கிற நோக்கத்தில் நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அதனால தான் வந்து நான் வந்து இந்த சிலம் இந்த இளம் வயதிலே வந்து என்னால் வந்து இவ்வளோ தூரம் செயல்பட முடியுது. ஏன்னா அவ்வளோ அவரை பற்றி இப்படி படித்து பார்க்கும்போது அதுலேருந்து என்னுடைய இந்த இளம் போராட்டம்லாம் அவ்வளவா இது எனக்கு தெரியலை. இது வந்து ஒரு மாற்றம். இன்னும் இது போன்ற நம் தேச நலனுக்காக தன்னுயிரை நீத்த தியாகிகளை போற்றுவோம். இந்த நேரத்தில் நாம் அவரை கொஞ்சம் நினைவு கூர்ந்து, அதாவது அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய சகாப்தத்தை நாம் படித்து பார்த்து அவரை போன்ற 1000 இளைஞர்கள் நம் இந்திய தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருக்கும் பட்சத்தில், 1000 இளைஞர்கள் என்ற 1000 இளைஞர்கள் இன்று உருவாகி உள்ளார்கள். பகத்சிங்கை போன்று நாமும் நம் இந்திய தேசத்தை போற்றுவோம், பாதுகாப்போம். இன்குலாப் ஜிந்தாபாத். நன்றி, வணக்கம்.